இலக்கியம் தர்மம் கூறும் முறை. ஒரு யஜமானன் கட்டளையிடுவது போல் சத்தியம் பேசு, தர்மமாக நட என்று வேதம் ஆக்ஞை பிறப்பிக்கும். இதற்கு பிரபு சம்ஹிதை என்று பெயர். இதையே நண்பன் எடுத்து சொல்கிற மாதிரி புராணங்கள் கதாரூபத்தில் விளக்கும். இதற்கு சுஹ்ருத் சம்ஹிதை என்று பெயர். கதையானாலும் புராணம் செய்த ரிஷிகளும் தர்மத்தை ரொம்பவும் வெளிப்படையாகவே வலியுறுத்தி கொண்டு போவார்கள். சுஹ்ருத் அல்லது நீதிமானான நண்பன் பேசுகிற பாணியில் இதைவிட ஹிதமாகவும் மதுரமாகவும் தர்மத்தை சர்க்கரையில் தோய்த்த மாதிரி மாத்திரை மாதிரி சர்க்கரையில் தோய்த்த மாத்திரை மாதிரி கதையில் தோய்த்து சொல்கிறவன் கவி. நம் நாக்குக்கு சர்க்கரை ருச்சிதான் தெரியும், மருந்து சரக்கு இருப்பதே தெரியாது. வயிற்றுக்குள் போய்தான் அது வேலை செய்யும். இம்மாதிரி காவிய ரசத்தை நாம் அனுபவிக்கிற போது நமக்கு தெரியாமலே நமக்குள் தர்மங்கள் ஊறுகிற விதத்தில் கவி பேசுவான். காவியத்தை காந்தா சம்ஹிதை என்பார்கள். அதாவது அது பிரிய பத்னியின் வாக்கு மாதிரி என்று அர்த்தம். உயர்ந்த கவி மகத்தான தர்மங்களையும் தத்துவங்களையும் நவரசத்தில் தோய்த்து மிகவும் ரஞ்சகமாக கொடுத்து விடுகிறான். இலக்கிய உலகத்தில் இருப்பவர்கள் இதையே ஸ்வதர்மமாக கொள்ள வேண்டும். வெறும் ரஞ்சகமாக மட்டுமல்லாமல் அதற்குள் தர்மமான பலனும் இருக்கிற மாதிரி எழுத வேண்டும். படிக்கிறவனை அப்போதைக்கு சந்தோஷப்படுத்துவதோடு நில்லாமல் அவனை உயர்த்துகிற விதத்தில் எழுத வேண்டும்.